இன்றது நாட்டிலே 20வது திருத்தத்தை அரசாங்கம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் சார்பாக முன்வைத்திருக்கிறது என்றால் அந்த திருத்தம் முன்வைக்கப்பட்ட பொழுது அதற்கு யார் பொறுப்பாளி யார் தந்தை என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது இல்லை இல்லை நான் தான் தந்தை என்று சொல்லி அதை முழுமையாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் வேறு யார் பொறுப்பெடுக்க தயாராக இல்லை அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டுகள் தவறுகள் பிழைகள் துன்பங்கள் துயரங்கள் மிக நன்றாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் மந்திரிகளுக்கும் நன்றாக தெரிகின்றது ஆகவே வேறு வழி இல்லாமல் நான் தான் தந்தை நான் தான் தகப்பன் என்ற அந்த ஐ எம் த ஃபாதர் மமை தாத்தா சொல்லி அந்த பொறுப்பை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது ஒன்று இப்பொழுது பாருங்கள் அரசாங்க தரப்பை கேட்டால் ஒரு பல்லவி பாடுகிறார்கள் நீங்கள் எங்களுக்கு ஆட்சி பொறுப்பை தந்த பொழுது இந்த நாட்டிலே பொருளாதாரம் உடைந்து வீழ்ந்திருந்தது அதை அடுத்து COVID-19 வந்து நாட்டை பால்படுத்தியிருக்கின்றது ஆகவே நாட்டை நாங்கள் உடனடியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஆகவே எங்களுக்கு சர்வாதிகாரம் தேவை என்று சொல்கிறார்கள் அதுக்காகத்தான் இந்த சர்வாதிகாரம் மிக்க இந்த 20வது திருத்தத்தை கொண்டு வருவதாக அவர்கள் சாக்கு போக்கு சால்ஜாப்பு சொல்கிறார்கள் உண்மை என்ன இந்த நாட்டில் இப்பொழுது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட் நாட்டு தலைவர் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்க தலைவர் ஹெட் ஆஃப் கேபினட் அமைச்சரவை தலைவர் முப்படை சேனாதிபதி சீஃப் கமாண்டர் ஆஃப் தி ட்ரை ஃபோர்சஸ் இருக்கின்றார் தவிர அவர் சகோதரர் தான் பிரதமர் இன்னொரு சகோதரர் தான் பொருளாதார செயலணி குழுவின் தலைவர் சர்வ வல்லமை அவர் இருக்கின்றது அது இருந்தும் ஏன் கேட்கின்றார் என்றால் அங்கேதான் சூழ்ச்சியம் இருக்கிறது என்னவென்றால் அரசாங்கத்துக்குள்ளே இன்னொரு அரசாங்கம் அமைப்பதற்கு கோட்டாபய ராஜபக்ச முயற்சி செய்கிறார் என்ன முயற்சி வியத்மக என்ற ஒரு குழு அங்கே இருக்கின்றது இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அரசாங்க குழுக்குள்ளே இருக்கின்றார்கள் அவர்கள் ஏறைய அரசாங்க எம்பிக்களோடு அளவலாவதில்லை முகம் கொடுத்து பேசுவது கூட இல்லை நாங்கள் எல்லாம் ஜனாதிபதியின் ஆட்கள் என்ற மாதிரியான செயல்பாடு இருக்கின்றார் வி ஆர் பிரசிடென்ட்ஸ் மென் என்று இருக்கின்றார்கள் அவர்கள் ஆகவே அவர்கள் தான் இந்த 20வதின் பிதா மக்கள் இருக்கின்றார்கள் இதன் 20th அமெண்ட்மெண்ட் அவர்கள் தான் அந்த அரசாங்கத்துக்குள்ளே அரசாங்கம் அமைக்கப் போகின்றார்கள் ஆகவே இன்று நாங்கள் எல்லாம் ஆபத்துக்கு போகின்றோம் எங்களுக்கு முதல் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பிக்கள் அமைச்சர்கள் தான் அவதிவிட போகிறார்கள் ஒரு வருடத்துக்குள்ளே அவர்கள் எல்லாம் அழப்போகின்றார்கள் கண்ணீரோடு கதிர் கதிர அழப்போகின்றார்கள் அது உண்மை இப்போ பாருங்கள் பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த அரசாங்கம் 20வது மூலமாக எங்களுக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்கின்றது விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்திருக்கின்றது அதிலே கால்பந்து விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் ரகர் விளையாடலாம் ஹோக்கி விளையாடலாம் எல்லா விளையாட்டு ஏனென்றால் அந்த அளவுக்கு இதிலே விஷயங்கள் இருக்கின்றன இது ஒன்றே போதும் கடந்த எங்கள் அரசாங்க காலகட்டத்திலே எங்கள் அரசு வந்த உடனேயே அங்கே அந்த மத்திய வங்கி ஊழல் அந்த பண்ட் என்ற அந்த விஷயம் வெடித்தது அது வெடித்து கடைசி வரை இருந்தது அதே போல தான் இந்த அரசாங்கத்துக்கு இது இந்த 20th அமெண்ட்மெண்ட் 20வது திருத்தம் விசுவின் சங்சோதனை தான் எங்களுக்கு மிகவும் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தும் முகமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இது ஒன்றே போதும் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை விரட்ட விரட்ட ஓடி ஓட ஓட விரட்டதுக்கு எங்களுக்கு போதும் என்று நினைக்கின்றேன் இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன பிறகு பேசுவோம் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் அதாவது சுவாதி தேர்தல் ஆணைக்குழு சுவாதீன பழைச ஆணைக்குழு சுயாதீன கணக்காய்வு ஆணைக்குழு சுயாதீன கொள் வனவு ஆணைக்குழு ப்ரொக்யூர்மெண்ட் கமிஷன் ஆடிட் கமிஷன் போலீஸ் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் நான்கையும் இவர்கள் நலநோயிலாக்கின்றார்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கின்றார்கள் சூன்யமாக்கின்றார்கள் அதான் உண்மை இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் இதில் என்ன அதிகாரம் தேவைப்படுகிறது நினைக்கின்றேன் இலங்கை வரலாற்றிலேயே இந்த தேர்தல் ஆணைக்குழு வந்த பிறகுதான் வன்முறை இல்லாத
திருட்டு இல்லாத, கலவி இல்லாத, முறைகேடு இல்லாத தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. தேர்தல் நடக்கின்றது என்று மக்கள் கேட்கும் அளவுக்கு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக சமாதானமாக தேர்தல் நடந்திருக்கின்றது. பொன்னிடத்துக்கு பொறிக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. அதை மாற்ற பார்க்கின்றார்கள். அதே போல போலீஸ் கமிஷன் மூலமாக, ஆணைக்குழு மூலமாக அமைச்சர்கள், எம்பிக்கள் தங்கள் வேண்டியவர்களை போலீஸ் அதிகாரிகளாக, பொறுப்பு அதிகாரிகளை ஓஎஸ்களாக நியமிக்க முடியாத காலகட்டம் இருந்தது. நான் குடும்ப எம்பியாக இருந்தாலும் கூட எனக்கு கீழே வரக்கூடிய குடும்பில் இருக்கக்கூடிய எனக்கு 14-15 போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளை நான் நியமித்தது கிடையாது. நான் சொன்னால் செய்வார்கள், ஏனென்றால் நான் உண்மையை சொல்வேன் தெரியும் அவர்களுக்கு, அவ்வளவுதான். ஆனால் நான் நியமித்தது யாரும் கிடையாது. ஆனால் இப்பொழுது அப்படியல்ல, ஒவ்வொரு அரசாங்க எம்பியும் அல்லது அரசாங்கத்தின் அமைச்சர்களும் தன் விரும்பமானவர்களை கொண்டு வந்து தங்கள் ஊர்களிலே போலீஸ் பொறுப்பதிகாரிகளாக போடுவதற்கு இடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய விஷயம் என்னவென்றால், ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், அதே போல் அது மட்டுமல்ல, பாருங்கள், ஏற்கனவே 180 அரசாங்க வியாபார நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் நாட்டில் இருக்கின்றன, வர்த்தக நிறுவனங்கள் இருக்கின்றன. சில நிறுவனங்களிலே 51%க்கு மேல் அரசாங்கத்தின் பங்கு இருக்கின்றது, நிதி இருக்கின்றது. அது நிறுவனங்களை எல்லாம் கூட இனிமேல் கணக்காய்வாளர் மூலமாக கணக்காய் ஆடிட் செய்ய முடியாது. இது ஏன்? இது திருட்டுக்கு வழிகாட்டுகின்றது, ஊழலுக்கு வழிகாட்டுகின்றது, முறைகேடுகள் வழிகாட்டுகின்றது. வேறு காரணம் இருக்க முடியாது. திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், அது உண்மை. அது மட்டுமல்ல, பாருங்கள், கொள்வனவு ஆணைக்குழு என்றால், ப்ரொக்யூர்மெண்ட் என்றால் என்ன? அரசாங்க தேவையான பொருட்களை டெண்டர் மூலமாக, கட்டளை மூலமாக பெறுவது. ஆகவே பெறுவதென்றால் முறையாக பெற வேண்டும். பகிர கேள்வி குரல் வந்த பிறகு அதுக்கு நிறைய பேர் விண்ணப்பிப்பார்கள். விண்ணப்ப பரிசீலித்து குறைந்த வேலை தரம் என்று பார்த்து அதை கொள்வனை செய்வது, டெண்டர் சொல்வார்கள். அதுவும் இல்லை, இப்பொழுது ஆய முடியாது, யாருக்கு வேண்டாலும் தரலாம். அரசாங்கம் வேண்டிய முக்கிய அமைச்சர்களுக்கு, ஊழல்வாதிகளுக்கு, தங்க வேண்டியவர்களுக்கு டெண்டரை கொடுக்கலாம், கொள்வனம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதே போல் கணக்காய்வு கிடையாது. ஆகவே கணக்காய்வாளர் நாயகத்துக்கு இருக்கக்கூடிய சுயாதீனத்தன்மையும், கொள்வனவு கமிஷன் மூலமாக இருக்கக்கூடிய சுயாதீனத்தன்மையும், போலீஸ் ஆணைக்குழு மூலமாக இருக்கும் சுயாதீனத்தன்மையும், அதே போல தேர்தல் ஆணைக்குழு சுயாதீனத்தன்மையும் கடாசியிடும் செயல்பாட்டைத்தான் இந்த 20th அமெண்ட்மெண்ட் என்ற 20th திருத்தம் செய்கின்றது. இதுதான் இந்த கோட்டாவ ராஜபக்ச அரசாங்கத்தின் வீழ்ச்சியின் ஆரம்பம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இதை நீங்கள் இப்பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில மாதங்களுக்குள்ளே இந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சி கண்ணுக்கு தெரியும். இந்த அரசாங்கத்தை இப்பொழுது ஆட்சியில் அமர்த்திய தேசிய சக்திகளே, சிங்கள பௌத்த சகோதர தேசிய சக்திகளே இப்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றார்கள், அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள், கண்கலங்கி இருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் ஆட்சியில் அமர்த்தணும் என்று யோசிக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை அமர்த்தியவர்கள் உடனடியாக எங்களுக்கு ஆதரவாளராக மாறிவிட்டார் சொல்ல வரவில்லை, ஆனால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். They had a shock. They are going through a cultural shock. Political and cultural shock.